நோய் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிறருக்கு துன்பம் நோய் துன்பம் உண்டாக்கினால் நிச்சயம் நமக்கு நோய் வரும் என்று உணர்த்த வேண்டும். அது சொல்லுவான், நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்ய நோயின்மை வேண்டுவர், நோய் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்டானா வள்ளுவனை கேட்டான். என்ன உடம்பெல்லாம் வலிக்குது, என்னமோ பிரச்சனையாக இருக்குது, எதுவும் நோய் வருமோன்னு பயப்படுவேன். நீ எந்த அளவுக்கு பிற உயிருக்கு இடையூறு செஞ்சு அளவுக்கு நோய் வரதான், நோயெல்லாம் நோய் எல்லாம்னு சொன்னான், நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாகும், நோயின்னு சொல்லாமல் நோய் எல்லாம் எந்த அளவுக்கு பிறருக்கு இடையூறு செய்திருக்கின்றாயோ, பொருள் வெறி காரணமாக, காமத்தின் காரணமாக, யானை கர்ப்பத்தின் காரணமாக எந்த அளவுக்கு பிறருக்கு இடையூறு செய்திருக்கின்றாயோ அந்த அளவுக்கு நோய் வரத்தான் செய்யும், தடுக்கவே முடியாது. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்ய நோயின்மை வேண்டுவார்னா இன்னும் பிறருக்கு துன்பம் தராமல் இருக்க வேண்டிய எந்த அறிவுடாவில் பிறகு துன்பம் தராமல் வாழணும்னு ஆசைப்படுறாங்க, எந்த அறிவுண்ணா திருவுள் துணை இல்லாமல் அந்த அறிவு வரவே வராது. மென்மையான அறிவு, வன்மனம் உள்ளவர்கள் மென்மன அடைய வேண்டும், நன்மனை அடைய வேண்டும். வன்மனம் உள்ளவர்கள் மென்மனை அடைய வேண்டாம். உபாய் என்ன, நாமஜபத்தை தவிர வர வழியே இல்லைண்ணா. நாமஜபம் செய்தாலும் என்னால் பிற உயிருக்கு இடையூறு தராது இருக்க அருள் செய்வன்னு கேட்கணும். என்னால் பிற உயிருக்கு இடையூறு வராதிருக்க வேண்டும், நான் பிற உயிருக்கு இடையூறு செய்யாதிருக்க அருள் செய்வன்னு கேட்கணும். வேண்டுகோள் இப்படி இருக்க வேண்டும், தெரிந்தவன் புரிந்தவன் சொல்ல வேண்டும். இதை பிறருக்கு இடையூறு தெரியாத அறிவு என்ன காரணம், இதான் முன்னையே சொன்னிய ஐயா, பிறகு எந்த அளவுக்கு பிறருக்கு இடையூறு செய்தியோ, நோய் தந்தியோ, மன உளைச்சல் தந்தியோ, அந்த உளைச்சல் நான் படைவன்னு சொன்னேன். ஆகவே பிறர் மனம் புண்படாது இருக்க அருள் செய்ய வேண்டும். என்னுடைய ஊழ்வினை காரணமாக எனக்கு மிகுதியாக கோபம் வருது, கொடுமையான கோபம் வருது, பிற தாக்க நினைக்கிறேன். ஆகவே எனக்கு அது போன்ற குணம் வராது இருக்க அருள் செய்யு கேட்கணும். நான் இப்போ வள்ளுவன் எனக்கு கேட்கிறான், வள்ளுவனை கேட்கிறான், நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவன், இந்த நீ படுகின்ற துன்பத்திற்கு நீ பிறருக்கு செய்திருக்கின்றாய், நீ மற்றவன் மீது குறை சொல்லாதே, மற்றவன் யார் மீது உன் குறை சொல்ல நியாயமில்லை. உன் குடும்பத்துக்கு வறுமை வந்தாலும் நோய் வந்தாலும் நீ செய்த வினைப்பை என்ன என்று எண்ண வேண்டும். அவன் செய்வனை செய்துவிட்டான், இவன் செய்வனை செய்து விட்டான் பழி போடாதே. அவன் இடையூறு செய்து விட்டான், இவன் செய்த, நான் செய்த பாவம் திரும்பி எனக்கு வந்திருக்கு, நான் செய்த பாவம் எனக்கு திரும்பி வந்திருக்கு, பிற வாழ்க்கை பாடுபட்டு எனக்கு பாடு என்ற வாழ்வு பாடுபட்டுருக்கு என்று உணர்கின்ற பக்குவம் திருவள் துணை இருக்கணும். சரி அப்பா, முன் செய்த வினை மிகுதியாக குவிந்து இருக்கு, அதனால் நான் தொட்டது தொடங்கவில்லை, விவசாயம் சரியில்லை, கடல் சுமையை வந்து விட்டது, மனைவிக்கு நோய், பிள்ளைக்கு நோய், எனக்கு மனம் நிம்மதி இல்லைன்னா ஒன்று அவன் புண்ணியவான் திருவடியை பற்றியினால் இந்த கட்டெல்லாம் உடைந்து விடும். பூஜை செய்தால் வறுமை தீரும், முன் செய்த பாவம் தீரும், தான் என்ற கொடு பாவம் தீர்க்கும் ஆசான்னா, பாவம் என்று சொல்லாமல் தான் என்ற கொடும் பாவம் தீர்க்கும் ஆசான், தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் ஆசான். ராமலிங்க சாமியோ, மாணிக வாசகரையோ, திருமலை தேவனை வணங்கினால் பல ஜென்மத்தில் உயிரை பல உயிரை கொண்டு உண்டிருந்தாலும் சரி, புலால் உண்ணுகின்ற மக்கள் உயிரை கொண்டு உண்டிருந்தாலும் சரி, குடும்ப பாவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.